பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியில் சீரமைப்பு மற்றும் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரியனிடம் கேட்கலாம். பிரியன், இந்த ஏரி எவ்வளவு பரப்பளவு கொண்டது, என்ன மாதிரியான சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது, இதற்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு புத்துருவாக்கத்தை எதிர்பார்க்கலாம்? கடந்த டிசம்பர் மாதம் பெய்த அதி கனமழையின் போது இந்த பள்ளிக்கரணை, நாராயணபுரம், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு குளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள பாதிப்பு என்பது சற்று அதிகமாகவே இருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கும்போது மழை தண்ணீர் வெளியேறுவதில் இருந்த சிரமமும், மற்றொரு புறம் இந்த நாராயணபுரம் ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிக்குள் உள்ளே புகுந்ததும் இதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த பள்ளிக்கரணை மட்டும் இல்லாமல் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர் வாரி பராமரிப்பு பணிகளை முடித்து தயார் நிலையில் இருந்திட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தான் குறிப்பாக இந்த கடந்த முறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சுற்றிருக்கக்கூடிய நீர்நிலை பகுதிகளில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதில் பணிகளை என்பது முதற்கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நாராயணபுரம் ஏரி, அதாவது பள்ளிக்கரணை அருகே இருக்கக்கூடிய இந்த நாராயணபுரம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளின் நேரலை காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஏரி முழுவதுமே இந்த ஆகாய தாமரைகளால் நிரம்பியும் ஆங்காங்கே கசடுகள் மற்றும் மண்டல் மண்ணால் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வடகிழக்கு பருவமழையின் போதும் இந்த ஏரியில் தண்ணீர் என்பது மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்கு நிரம்பி உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை கண்டறிந்ததா தற்போது முதலே இந்த குறிப்பிட்ட ஏரியில் பணிகள் என்பது தொடங்கி வருகிறது. தற்போது இந்த மிதவை கனரக எந்திரங்கள் கொண்டு இந்த ஏரிக்குள் உள்ளே சென்று ஆகாய தாமரைகள் முழுவதுமாக தற்போது அகற்றப்பட்டு வரக்கூடியதை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த சில நாட்களுக்குள்ளே இந்த ஏரி முழுவதும் இருக்கக்கூடிய ஆகாய தாமரைகள் என்பது முழுமையாக அகற்றப்பட்டுவிடும் எனவும், அதன் தொடர்ச்சியாக தண்ணீர் வருவதற்கும் தண்ணீர் வெளியே செல்வதற்கும் இருக்கக்கூடிய அடைப்புகள் எங்கெங்கெல்லாம் வண்டல் மண் குவிந்திருக்கிறதோ அவையெல்லாம் தூர்வாரி அகற்றி அவற்றையும் சீர் செய்யக்கூடிய பணிகளுக்கும் திட்டமிட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த கனரக மிதவை எந்திரங்கள் கொண்டு ஆகாய தாமரைகளை அகற்றக்கூடிய பணிகள் என்பது இந்த நாராயணபுரம் ஏரி முழுவதும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதே போன்றதான் இந்த குறிப்பிட்டு பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலை ஏரி மட்டும் இல்லாமல் புறநகரில் இருக்கக்கூடிய மற்ற நீர்நிலைகள், ஆறுகள், அதே போன்று அடையாறு, கொசஸ்லே ஆறு, கூவம், பக்கிங்கம் கெனால் உள்ளிட்ட பல்வேறு கெனால்களையும் சீரமைப்பு பணிகளை வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாகவே முடித்து மழை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.